நண்பா சாப் பீஸ் இல்ல நண்பா, நண்பா சாப் பீஸ் இல்ல. சார் தம்பி கவுனி, சார் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சொன்ன என்ன திசைகள், திசைகள் எத்தனை இருக்குது? எத்தனை இருக்கு மொத்தம்? பதில் ஆஃப் பண்ணிக்கலாமா வேணுமா? ஆஃப் பண்றது கிளாரிட்டி பாரு, போர்டுல கிளாரிட்டி பதில் ஆஃப் பண்ணு. என்னென்ன திசைகள் இருக்குது இந்த போர்டுல? எது கிழக்கு, எது மேற்கு? எவனோ ஒருத்த நெஞ்சல் சொல்ல கசகச சொல்ல, கிழக்கு மேல இங்கயா கிழக்கு இங்கயா? கிழக்குனா புறநகர், கீழ மேற்கு. சரி அப்புறம் இங்க என்ன வரும்? இங்க ரெண்டு சொல்லிட்டு இங்க என்ன வரும்? வடக்கு. இது வடக்கா? வடக்கு. சரி இது சரியா தவறா? என்னடா ஈஸ்ட் வரும் ரோஸ்ட் வரும்? சரி இது சரியா தவறா? தவறு. தவறு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண கூடாது? ஓடக்கூடாது. சரியா? அப்ப டாப்ல என்னதான் வரு? வடக்கு. வடக்கு இல்லைன்னா அந்த பல்பு இல்லையா? ஆஃப் பண்றது வேற போனே தெரியல, தெரியல சுவிட்ச் இருக்குதா? ஓகேவா சார். மேல வடக்குனா அது நேர்க்கீழ என்னதான் வருது? தெற்கு. ஈஸ்ட் எந்த பக்கம் வருது? வெஸ்ட். எந்த பக்கம் வருது? எது தங்க? ஈஸ்ட். எது வெஸ்ட்? கிழக்கு. இங்க மேற்கு. கிழக்கு அது மேற்கு. சார் நான் இப்ப எந்த திசை நோக்கி நிக்கிறேன்? நேர்கிழக்கு. இதை வந்து தெரிஞ்சுக்க இன்னொரு நாலு திசைகள் இருக்குதா இல்லையா? இந்த ரெண்டுக்கு கேப்ல வந்தா என்ன அர்த்தம்? இது அது இந்த ரெண்டு கடையில வந்தா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச திசைகள் நான்கு, அதுக்குள்ள தெரியாத திசைகள் நான்கு. மொத்தம் எத்தனை இது? உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி அந்த நாலு திசையை வச்சுதான் சம்ஸ் கேட்பாங்க. சரியா? அந்த பேசிக் நாலேஜ், பேசிக் நாலேஜ். சரியா? நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்க. சரியா? இந்த பேசிக் நாலேஜ் வச்சுதான் இது நான் வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரியா? ஆனே அதே வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் இந்த எட்டையும் வச்சு கேட்பாங்க. சரியா? நீங்க 8th ஸ்டாண்டர்ட் காட்டி உங்களுக்கு என்ன பண்றாங்க? ஆறு விஷயம் வச்சு சிம்பிளா தான் கேட்டாங்க. சரி, இப்போ ஒரு சம் வந்து பார்ப்போம். யாரு கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஏ அப்படிங்கிற ஒரு நபர்
சமயம் ஏ அப்படிங்கிற நபர் தனது வீட்டில் இருந்து ஏ அப்படிங்கிறவர் அவரோட வீட்டில் இருந்து மேற்கு திசை நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நல்ல சம்பவம் ஏ அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் சம்மலயே சம்மோட கான்செப்ட புரிஞ்சுட்டான், மீதி சம்மோட சரியா. அதனால ஃபர்ஸ்ட் சம் மட்டும் அவசரப்படாம மைண்ட் கூட ஏற்க அடுத்தது அவரு ரைட் சைடு திரும்பி 5 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாரு இல்லையா, அங்க இருந்து ரைட் சைடு திரும்பி ரைட் சைடு 5 கிலோமீட்டர் போற இவங்க நபர் போறாரு, மேற்கு திசை நோக்கி போறாரு. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் சைடு 5 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா, இப்ப அவரு எந்த திசையை நோக்கி சொல்லப்படாது, அவனால சம்ம போட்டு போய் பார்க்கலாம். யார் சொல்றேன், மேற்கு திசையிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு, மேற்கு திசையிலிருந்து 5 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா, இப்படி ஒன்னு 5 கிலோமீட்டர் வந்துடுறாரு மேற்கு நோக்கி. ஓகேவா, 5 கிலோமீட்டர் வந்து அவரோட ஹேண்ட் டைரக்ஷன் நீ போன போது இந்த ஹேண்ட் டைரக்ஷன் போட்டீங்கன்னா நமக்கு சம் ஈஸியா இருக்கும் சரியா. சம் பொறுப்பு பண்ணும் போது இங்க போட்டு போட்டியா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்குமா. நம்ம கிட்ட இன்னும் ஒரு பிரச்சனை சாக்கீஸ் இல்ல, இதை வச்சுதான் அந்த சப்பம் முடிக்கணும், அதனால கவனிச்சுக்க சரியா. இப்ப நானே வச்சுக்கிறேன் சரியா, நான் இப்ப என்ன கற்பனை பண்ணிக்க இந்த போர்டு மேல நடக்கிறேன், சவுக்க மாதிரி நடக்கிறோம் சரியா. போர்டு மேல மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் இப்படி வந்து வர்றோமா, என்ன ஹேண்ட் எப்படி இருக்கு இப்படி இருக்குமா. இது வந்து நான் தான் கற்பனை பண்ணிக்கேன். இப்ப நான் 5 கிலோமீட்டர் வந்தாச்சு, சமூகம் என்ன சொல்லியிருக்கா, 5 கிலோமீட்டர் வந்துட்டு எந்த பக்கம் கிளம்புறோம், எந்த பக்கம் சைடு ரைட் சைடு இந்த பக்கம் சைடு ரைட் சைடு. டேர்ன் ஆகி என்ன பண்ற, மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டேன், போயிட்டு ஸ்டாப் ஆயிட்டேன் இங்க, போயிட்டு ஸ்டாப் ஆயிட்டேன். இப்போ நான் எந்த திசையை நோக்கி உள்ளேன், இதே சம்ம எப்படி வந்து கேட்கலாம், என்னோட லெப்ட் ஹேண்ட் எந்த திசை நோக்கி இப்படி போற இந்த கை எந்த பக்கம் இப்ப இந்த சம் உங்களுக்கு ஓகேவா, இந்த சம்மோட பேசிக்குதான் சம் பாரு. 7.5% என்ன பண்றாரு, இருந்து 5 கிலோமீட்டர் நடந்து வர்றாரு, அவருடைய ரைட் சைடு திரும்பி மீண்டும் 5 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா, அப்ப இப்போ அவர் எந்த திசை நோக்கி இருப்பாரு, இதுல யாராலும் சந்தேகம் இருக்கா பேசு. செகண்ட் சம் வெளியே
ஏ அப்படிங்கிற நபர் வந்து தெற்கிலிருந்து வடக்காக south to north south to north ல என்ன பண்றாரு ஒரு 8 கிலோமீட்டர் நடக்குது south to north ல 8 கிலோமீட்டர் நடக்குது இப்போ இதுதான் அவருடைய ஹேண்ட் ஓகேவா இப்போ அவரு லெஃப்ட் சைடுல திரும்பி வந்து போயிட்டு மேற்கு பக்கம் திரும்பிட்டாரு மேற்கு பக்கம் திரும்பி ஒரு மறுபடியும் 8 கிலோமீட்டர் வர்றாரு மறுபடியும் 8 கிலோமீட்டர் வர்றாரு அவரோட ஹேண்ட் எப்படி இருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது அவருடைய ஹேண்ட் போடலாம் கன்ஃபியூஸ் ஆயிருவேன் ஹேண்ட் போட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அவர் 8 கிலோமீட்டர் வந்துட்டு மீண்டும் லெஃப்ட் சைடு திரும்பி நிக்கிறார் மீண்டும் லெஃப்ட் சைடு திரும்பி ஸ்டாப் ஆயிட்டார் இல்லையா ஸ்டாப் ஆயிட்டார் இப்ப அவர் எந்த திசையில் எந்த திசையை நோக்கி உள்ளார் தெற்கு நோக்கி தான் இருக்கிறார் நீ வேணா ஸ்டெப் போட்டு பாரு நீ வேணா ஸ்டெப் போட்டு பாரு அவர் மேற்கு நோக்கி எல்லாம் நிக்க மாட்டார் நம்ம இந்த டயக்ராம்ல மேற்கு கிழக்கு எழுதி வடக்க போயிட்டு இப்படி பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் பார்த்தா தெற்கு தானே இந்த பக்கம் பார்த்தா வடக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து கேட்பாங்க சரியா இந்த நாலு புள்ளையாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி சம்ஸ் கேட்பான் ரெண்டு மூணு கட்டாயம் பண்ணி கேட்பான் சரி அடுத்த மாணவன் நீங்களே சொல்ற சரியா யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு சம்மு சொல்லு சொல்லு பாக்கலாம் சொல்லு இப்ப நம்மளுடைய இது படி இது மேக்க எனக்கு பேக் சைடு கிழக்க இது என்னோட டைரக்ஷன் நல்லா பாத்துக்கலாம் தெற்குல இருந்து அப்ப நம்ம எதை தெற்குன்னு வந்து வச்சிருக்கிறோம் இப்ப நான் தெற்குல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தெற்குல இருந்துன்னா நம்ம எந்த திசை நோக்கிதான் கட்டாயம் போவோம் தெற்குல இருந்தா நம்ம எந்த திசை நோக்கிதான் போக முடியும் 5 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஏதோ சைடு நம்ம டேர்ன் பண்ணல அதுதான் அந்த டேர்ன் பண்றத முக்கியம் இப்ப சொல்லு 5 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம் ரைட் சைடு டேர்ன் பண்றதா லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுவதா
Kuandika yang akhir itu lebih saya deh. Nah, itu di nanti kita ikut. Karena yang tadi saya mau kini kira nomor orang kapan beri. Left side hand, anda di sini lagi Ada yang sih, pada tanggal.
Aku yang apa nggak right side itu left side itu nama ten mas mas sulma ten right. Apa di mana yang nggak beri nih? Dia lupa. Ada tuh ten right itu na? Ayo. Berikut. Ya kan mas ten mas right? Na? Aku pun. Ten mas left side itu? Ya. Ini nama lada mas mati. Kori kesian, question siapa? Ipa ini tuh orang answer. Kori sensor. Ada tuh nih gila, enak untuk panlay, sampel lah. Panlay gila ya udah. Gak ya, tuh orang sampel sol. Kawan ane? Sir, ya apa nih gila? Eh. Tapi panama, ini panama sampul aja ya laksan ya pura itu dah apa itu sampul, nama lu konsep disuruh kagak ada yang mana, mati mati pun sana, coba sampul aja itu dah umur ke, daya laksan ini sama yang mana yang ada, mati ada, aja, cah, ipa orang apa, badak kilir itu tepka, he, ada apa deh, badak kilir itu tepka, he, north to south. 10 kilometers berapa? Panas di dalam tempat 10 kilometer mencari orang kan di sana. Kaya? Tinggi rendah, left side itu berapa? Kita kenal tinggi dari. Kawan, kita orang kan di sana. Angger rendah. Right side number. Padak. So right side. Kanti. Abi itu ni mana? Ami pe yang tapak ni kira. Padak. Tapak ni. Padak kat, tepat kat, naik kat, kira kat. Padak. Anda pakai nuki ni kira? Padat tu, pakai nuki. Jadi, ya dah, tu mungkin sambil kita buat apa? Jadi, disegel sam. Sebab, untuk kosmetik apa pun, nak buat nala, mungkin kosmetik apa pun buat dia. Indah mari, ada nala disegel macam tu, sam kita kawan. Jadi, ni di nala ini apa punya? Apa, untuk yang itu benda standard ni kat dia, untuk basic sam buat apa kita? Okay, bapa. Nih kenapa untuk pantrah? Nal jisam nih ke bint lepoi ni? Port itu ada yang untuk WhatsApp tu simpan ni. Seria. Apa inno? Unu topic complete panna ambil ke? Panen topic complete. Seria. Adil lah, mah. Nih ke panah ni dengan bint lepoi ye? A B C D ane yang kata hari ini tim eh. Unu lulus tu complete berki, enna panan eh? Computer, kanadi image leh, kati, ada mana mana ni kaya. Tadi ya, nalar tu, nalar tu mesti nalar ni kaya. Apo, yang ada kaya dalah tu, unnul rendu conti berke me, A B C D orang, ada kanadi image. Tiada image kaya ta, seperti orang solat pesen dia. Karena, aduh, orang nalar sam, bul sam, katanya dia. Jadi, aduh, easy aja, nama marbuan kuriya subject. Tadi, jadi, apa yang nak orang ni leh? Ingle samu pote, anak kami turun pelak pote lah. Seria, yar yang sam mana pote, anak kami desa ini bandar kereta note pani. Inda nar stepu pote, abang pelak orang kahiy ingir kende, ite ingir kini ibat solan. Solna ata, wong sama kanser ke ambas jalan. Okay, bye. Bye, nama kalian. Ya, nabi. Cepat. Enak tak gaya bisiri? Gaya bisiri ni, orang tu orang tu ibarat tu guru mau marca di tanda pas kuah. Enak tak kuah? Potong ni la, last lah potong ni. Sebenarnya sana lah. Ha, potong ni la ke? Hari ni pun ibarat potong ni ke? Nada bule, mukul ibu tu nanti berapa kan? Kalau kita buat apa? 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 Kalau k
Sorry, sir. Tempo. Good evening, ma'am. Good evening. Sir, gimana ya? Ini kita mau ada posisi terima, kami beri kan. Orang itu mana lah posisi terima, iya. Posisi kerasi apa atau parut itu, apalagi kita seventh lah, ada sek pas pm leh orang mudiya. History leh, pada India, budi asal ini quarter. Pada India, hati dia lah. Budi asal ini orang itu terima. First time. Last time baru melihat anda baru berikan ini kembali. History lah. Seventh lah. First time. Set. So ini lembut baca ingat. Wadai ini seperti arah segelit quarter mati kita. Kalau kita nama mati. Baru puri deh. Nana Raja Putra itu lapik. Raja Putra sakit. Raja Putra itu lori ya. Anda arah segelit seperti saya berarti siapa kita baca. Seperti lah perih jenis itu. Apa yang kita baca itu nama. Nah, untuk pagi ini, umur lagi apa umur lagi, meeting itu sedikit naik. Ada orang puri mukim mana keluarga. Jadi, para pulau ini cover pagi hari ini. Mukim mana keluarga, lalu anda size lebur. Khususnya di anda exam form atau mana edisi. Khususnya ke, ada biar nama read panitia ponom ini, jadi para pulau ini cover pagi. Tanya apa yang saya cakap, ini para naik. Jadi, kerana yang seperti ini, ada beberapa sih yang saya cakap. Para pulau itu mana naik, ada tiga para. Tanya apa yang dia. Tak kira, orang itu. Jadi pada cerai kita dari ni, kita ni dah bersih. Perbualan. Ada sendiri. Indah. Raja Putra itu apa ni kerana membaca ini. Kerjanya nama pasal kasar, kasar terlebih. Orang orang yang marah itu pin. Kasar seperti ini, kipi, armu di nampati yel la bende, kasar bende, yang terkare, aduk pinnya di bende, wadai India uruan arsar arsar, teman kita yang sura na, raja butiran kita pinya, dar raja butiran kita pinya itu orang sange ngeriya, neriya arsar puluk kelu, pulanggal, ini nama siang dar raja butiran kita pinya, apadu yatta arsar pulanggal angga, yirun dulu bende na, 36, mumpati arsar pulanggal bende yirun dulu suri, por varla atre ayi wala sura, awur dia per ini bende na James Dart. James Dart, apni kira boleh, barulah terai balar benda arai cepat ni. Tapi ayat ini entuk, sorry ayat ini entuk jiru tiombo adalah, itu soalnya ada, raja putih arsa ini mana ada, mukti yar arsa pulanggal iran ada, mana rendah lah, mukti rendah, mukti yar arsa pulanggal iran ada, apni soalnya ada, adala minum mukti mana arsa pulanggal pati kan, nalu soalnya, perdi faranggal, shauhanggal. Solanggil, apa ini keluar keluar perih ada salu kiri apa ini cerita. Seria, hari itu bandu pati na, pramahara gel apa ini cerita. Nal perih ada bandu teraja putera bangsa kita, kemana, pulang lara sahir ada apa ini cerita. Seria, ipo, modal kelbi pahinge. Pasti kelbi, raja putera, arasa pulang gel ini kiri apa ini cerita. Ama, nal cai seperti kaya, pati nari ibu tiar, mupat tiar, nampat tiar, apa raja. Mukti yang ini nih kuri, kuri sekian. Mukti yang lain, nama panik kuri nama diserapkan. Arsa pulang luar perlu nusuli lama. Pradihara gal, bala gal, shaukan gal, brahmana gal. Soalnya kita lapik lagi pang. Seria, ini kalau baca nama kita parat lama agak boleh. Seria. Pradihara gal ni yang ada, atau macam tuh tuh yang ada. Aduh mukti mana mandar yang ada, orang yang mana yang serap gelar orang serap gelar lapik lagi baca boleh. Seri. Hari tu deh, raja budina mempunyai perisian lagi. Raja budina tu. Pukal petra, ini adalah pukal petra. Jadi, kalau pukal petra, apa yang jeli? Gujarat, Sindhu, Kanoj, Malab. Abi 4 baju putihkan ya. Ini semua yang pati kita. Gujarat beras pa. Ini adalah mana? Kalau pukal petra, mana Sindhu? Raja putih nasib itu adalah mana? Kalau ini adalah mana? Ini serap panah untuk itu mana? Sindhu. Ini Sindhu ramai yang mana wujudnya? Semua di sini kami nak. Kerja. Sindhu apa yang kita anda pukul di wujudnya? Jadi, raja putih ramai yang mana wujudnya? Anda serap pukul semua yang nak.
இந்த ராஜபுத்திர ராஜபுத்திரன் சொல்றியா இந்த ராஜபுத்திர அப்படிங்கறது வந்து மூல சொல் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்புத் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல். ராஜ்புத் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லத்தான் அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த ராஜபுத்திரம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச வம்சத்தின் வாரிசு, அரச வம்சத்தின் வாரிசு அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க அந்த வகை ராஜபுத்திரன் அப்படின்னா எல்லாருமே வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரச வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரச குடும்பத்தை வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த ராஜபுத் அப்படிங்கிறனுடைய பொருள். சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ராஜபுத்திரம்ங்கிறது ஒரே ஒரு குலத்தை சேராது, 36 அரச குலங்களை சேருது. இதுல வந்து பந்தல்கேட் என்ன சொல்றாங்க, பந்தல்கேட் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்த பந்தல்கேட் அப்படிங்கிற அந்த பகுதியில ஆட்சி செய்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க யார் அப்படின்னா சாந்தேலர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சாந்தேலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பந்தல்கேட் பகுதியில ஆட்சி செய்த அந்த அரச குலத்தர்கள் வந்து சாந்தேலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹரியானா பகுதியில எந்த பகுதி ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய ராஜபுத்திர குலத்தை அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா தோமரர்கள். ஹரியானா பகுதியில் என்ன சொல்றாங்க, தோமரர்கள். பந்தல்கே பகுதியில ஆட்சி செய்த அரச குலத்தை ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க யாருன்னா சாந்தேலர்கள். ஹரியானா பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் தோமரர்கள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. சரியா, சரி. இப்போ என்ன சொல்லியா 36 அரச குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாம். காசு பேர் என்ன கேட்கல, நீங்க மாசுக்கு வச்சு. அவர் அந்த 36 அரச குடும்பங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு கொஸ்டினா வந்திருக்காரு. சரி, அடுத்தது ஒரு கொஸ்டினா பாருங்க. பந்தேல்கண்டின் ராஜபுத்திர இனக்குழு, மூணாவது கேள்வி கேட்டிருக்கேன் பாத்தீங்களா. பந்தேல்கண்டின் ஆமா பந்தேல்கண்ட் பகுதியில ஆட்சி செய்த ராஜபுத்திர மக்களின் இனக்குழுவுக்கு ஒரு பேர் சொன்னோம் இல்லையா, போயிட்டோம் சந்தேலர்கள். இப்போ அதுல பாத்தீங்கன்னா தோமரர்கள், சந்தேலர்கள், சௌகான்கள், பராமரர்கள் நாலு கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோமா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் தோமரர்கள் எங்க இருந்தாங்க, சந்தேலர்கள் எந்த பகுதி, அதான் ஆன்சர் நமக்கு இல்லையா. பந்தல்கண்ட் பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க வந்து சந்தேலர்கள். அடுத்து அவங்க குடுத்துட்டாங்க இல்லையா சௌகான்கள். சௌகான்கள் அப்படிங்கிறவங்க தெரியுமா, இப்ப ராஜஸ்தான் சொல்றாங்க இல்லையா, அந்த ராஜஸ்தான் பகுதியில் ஆட்சி செய்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சௌகான்கள். பின்னாடி நம்ம படிக்க போறோம். அடுத்து இன்னொரு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம், பராமரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பராமரர்கள் அவங்களும் வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க தான். சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்கன்னா பவார் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த இனக்குழு. பவார் அப்படிங்கிற பவார் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த ராஜ இனக்குழுக்கள் தான் வந்து இந்த பராமரர்கள். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பாருங்க. பிரதிகார அரசர்கள் முதல் தலை சிறந்த அரசர், அடுத்த கேள்வி. நம்ம படிச்சோம் இல்லையா ராஜபுத்திர வம்சத்துல மிக முக்கியமான வம்சம் வந்து பிரதிகாரர்கள். அந்த பிரதிகார அரசர்கள் தலை சிறந்த அரசர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமபத்ரா, கரிச்சந்திரா, மிஹிரபோஜா, முதலாம் நாகப்பட்டர். இல்ல இல்ல, ஹரிச்சந்திராங்கிறது வந்து ரைட் தான் நீங்க சொல்றது. நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் வந்து நான் சொல்றேன் பிடிச்சிங்க. முதலாம் நாகப்பட்டர் இருக்கியா, அதெல்லாம் வந்து சரியான விடை. முதலாம் நாகப்பட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிகார அரசர்கள் தலை சிறந்தவர். நீங்க சொன்ன ஹரிச்சந்திராங்கிறது யாருன்னா பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நோட் பண்ணீங்க, ஹரிச்சந்திர ஆன்சர் உங்களுக்கு சரியான சொல்லலாம். 6 நூற்றாண்டுலதான் இந்த பிரதிகாரர்கள் அப்படிங்கிற அந்த வம்சம் இருக்கு இல்லையா, அந்த பிரதிகாரர்கள் அந்த வம்சத்தை வந்து அடிக்கடி தொடங்கி வச்சு அடிக்கல் நாட்டுறவர் யாருன்னா ஹரிச்சந்திரா தான். ஹரிச்சந்திரான்னு சொன்னீங்க இல்லையா, அவரு தான் வந்து இந்த பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனக்குழுவிற்கு தோற்றுவிக்கிறதுக்கு முதல் முதல் அடிக்கல் நாட்டுறாரு. ஆனா நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா பிரதிகார அரசர்கள் தலை சிறந்த அரசர் யாருன்னா அவர் தான் இந்த முதலாம் நாகப்பட்டர். சொல்றேன் அதுக்கு அடுத்து வரும், சரியா, இது எல்லாமே வரும் அடுத்தடுத்து வருது. இந்த பிரதிகார அரசர்கள்ல மிக முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர் சொன்னோம். இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வத்சராஜா. நோட் பண்ணிக்க, பிரதிகாரர்கள்ல முதலாம் நாகப்பட்டர் முதல் முதல் ஆட்சி வந்தாரு, அவருக்கு பின்னாடி வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வத்சராஜா. சரியா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து யாரு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
வத்ச ராஜா வந்து கருத்து வந்த இரண்டாம் நாகப்பட்டர் முதலாம் வத்தது முதலாம் நாகப்பட்டர் அவர் கருத்து வந்து பிரதிகார வம்சத்தை வந்து ஆட்சி செய்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வத்சராஜா. வத்சராஜாவுடைய ஆட்சி போருக்கு பின்னாடி வர்றவரு இரண்டாம் நாகப்பட்டர். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அரசர் தான் ராமபத்ரா. நீ கேட்டீங்க ராமபத்ரா யாருன்னு, இரண்டாம் நாகப்பட்டருக்கு அடுத்தது இந்த பிரதிகார வம்சத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தர் பேர் தான் வந்து ராமபத்ரா. சரியா, ராமபத்ராவுக்கு பின்னாடி கடைசியா வர்றதுதான் இவருடைய மகன் மிஹிரபோஜா. பிரதிகார வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மிஹிரபோஜா தான். சரியா, இவரும் சிறப்பு ஆட்சி செய்வார். இவருக்கு பின்னாடி வந்து சரியான தலைமை இல்லாததுனால இந்த பிரதிகார வம்சம் வந்து இதோட அழிஞ்சிருக்கும். சரியா, இப்ப நம்ம வந்து இந்த பிரதிகாரர்ல ஒரு கொஸ்டின் வச்சு இந்த பிரதிகாரங்களோட முடிச்சிட்டோம். இந்த பிரதிகாரம் அப்படிங்கிறது பத்தி பாத்தீங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டுலதான் உதயம் ஆகுறாங்க. அந்த பிரதிகார வம்சத்துல வந்து அடிக்கல் நாட்டுறவங்க யாருன்னா கச்சக்கலாம். இந்த பிரதிகார வம்சத்துல முதல் அதாவது வந்து முக்கியமான அரசர் யாருன்னா முதலாம் நாகப்பட்டர். அவருக்கு பின்னாடி வந்து அந்த பிரதிகார வம்சத்தை வந்து ஆட்சி பண்ற பாத்தீங்கன்னா வஸ்ராஜா. அவருக்கு பின்னாடி வரவர் யாருன்னா இரண்டாம் நாகப்பட்டர். இரண்டாம் நாகப்பட்டரும் அதுக்கடுத்து ராமபத்ரா. ராமபத்ராவுடைய மகன் தான் மிஹிரபோஜா. இவரோட வந்து இந்த பிரதிகார வம்சம் முடிவுக்கு வருது. சொல்லுமா, அந்த பாருமா சொல்லியா? சரி பரவாயில்லை, வாங்கிட்டாங்களா? சரி, அதை வந்து குரூப்ல போட்டுருக்கேன். பேசிக்கலாம் பத்தி. சரியா, என்ன கிளாஸ் சஃபர் ஆகுது, டைம் இல்லை, 6 மணிக்கு உங்களுக்கு முடிச்சாகணும். சரி பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர். இவ்வளவு நேரம் நம்ம வந்து பிரதிகாரத்தை பத்தி பார்த்தோம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பால அரச வம்சத்தை உருவாக்கியவர். பால அப்படின்னா பாலர்கள். இப்ப பிரதிகாரர்கள் மாதிரியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள்ல முக்கியமான அரசு வம்சம் வந்து பாலர்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? பாலர்கள். இந்த பாலர்கள் அப்படிங்கிற இந்த அரசு வம்சத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு 4 ஆசன் கொடுத்துருக்கேன். தர்மபாலர், கோபாலர், தேவபாலர், முதலாம் மகிபாலர். இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோபாலர் அப்படிங்கிறத ஆன்சர். சரியா, பால வம்சத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா கோபாலர். சரியாமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரச குடும்பத்துல வழி வழியா பாத்தீங்கன்னா அரச குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கோபாலர் அப்படிங்கிற இவர் மட்டும் தான் என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே அரசர். முதலாம் நாகப்பட்டர். இப்ப வந்து பால அரச வம்சம் தோற்கிறது யாருன்னா கோபாலர். சரியா, பால அரச வம்சமும் வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திர வம்சத்தில் இருக்கக்கூடிய 36 அரச குலங்களும் முக்கியமான அரசு குடும்பம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பிரதிகாரர்கள், இப்ப பாக்குறது பாலர்கள் பத்தி. பாலர்கள் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பால வம்சத்தை பாலர்களின் வம்சத்தை உருவாக்கியவர் வந்து கோபாலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசர். சரியா, இவர் வந்து திறமையின் காரணம், இவருடைய திறமையின் காரணமா மக்கள் வந்து இவர் மேல வச்ச நம்பிக்கை காரணமாக இவர் வந்து அரசரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவருடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 750 to 770 வந்து இவர் வந்து மக்கள் ஆட்சி செய்வார். இவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அரசர் வந்து இந்த பால வம்சத்துல வந்தாரு. அவர் தான் யாருன்னா இவருடைய மகன் தர்மபாலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 770 to 810 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து மக்கள் ஆட்சி செய்கிறாரு. இவரோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி எல்லாமே வந்து மிக சிறப்பான ஒரு அரசாங்கமா இருக்கு. பால வம்சம் வந்து மிக சிறப்பான ஒரு பகுதியா இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை தான் வந்து பின்பற்றுறாரு. யாரு? தர்மபாலர். தர்மபாலர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறாரு. இவர் இவருடைய காலகட்டங்களை பத்தி நிறைய மடாலயங்கள் உருவாக்குறாரு, பௌத்த கல்வி நிலையங்கள் வந்து உருவாக்குறாரு. சரியா, கல்விக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான இடத்தை கொடுக்குறாரு. இவருடைய காலத்துல உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான பௌத்த மடாலயம் அப்படின்னு சொன்னா விக்ரமசீலா. விக்ரம
சீலா அப்படிங்கிற அந்த ஒரு பௌத்த மடாலயம் கல்வி நிலையம் சரியா கல்வி போதிக்கக்கூடிய ஒரு இடமாக விக்ரமசீலா அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலை பாடலாம் இருக்கா அதுலயும் வந்து இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாரு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பையன் தர்மபாலருடைய பையன் பேர் வந்து தேவபாலன். இவருக்கு பின்னாடி ஆட்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான பாலவம்ச அரசர் வந்து தேவபாலன் சரியா. இவரை வந்து பாக்க இவரை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவரும் வந்து இவங்க அப்பா மாதிரியே மிக சிறப்பாக ஆட்சி செய்தாரு. இவருடைய ஆட்சி பகுதியில வந்து நிறைய பக்க படையெல்லாம் எடுத்து வந்து ஆட்சி பகுதியை ரொம்ப விரிவுபடுத்துறாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்ததே 810க்கு அப்புறம் வந்து 810ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே சரியா. இவருடைய ஆட்சி காலங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து அவங்க அப்பா மாதிரியே புத்த மதத்திற்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் வந்து புத்த மடாலயங்களுக்கு புத்த மதங்களை சேர்ந்தவர் வந்து ஒரு 5 கிராமங்களை வந்து தன்னுடைய ஆட்சி பகுதியிலிருந்து 5 கிராமங்களை தானமா கொடுக்குறாரு சரியா. இவருக்கு அடுத்து வந்து மிக முக்கியமான அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிபாலர். தேவபாலருக்கு அடுத்து யார் வர்றாங்கன்னா மகிபாலர். சொல்ல போனா இந்த வம்சத்துல இந்த பாலர் வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அரசர் அப்படின்னு சொன்னா வலிமையான அரசர் அப்படின்னு சொன்னா மகிபாலரை சொல்றாங்க. விக்ரமசீலா அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் நாலாந்தாண்டு பல்கலைக்கழகம் கல்வி மடால கல்வி நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து கல்வி பௌத்த பள்ளிகள் பௌத்த பள்ளிகள் அந்த மாதிரியான ஒரு பள்ளி தான் அது இருக்கு. அது உருவாக்கணும் யாரும் கேள்வி கேட்கல. அவர் வந்து தர்மபாலர். சரி இப்ப வந்து மகிபாலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மிக சிறந்த ஒரு அரசு சொல்லணும். இவர் வந்து என்ன சொல்றாரு என்ன பண்றாருன்னா முதல் பால வம்சத்தை உருவாக்குனவர் வந்து நம்ம கோபாலர் சொன்னோம் இல்லையா. கோபாலர் தான் வந்து முதல்ல வந்து பால வம்சத்தை உருவாக்குறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பால வம்சம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வம்சத்தை உருவாக்குறாரு. இரண்டாம் பால வம்சத்தை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டா இந்த மகிபாலர். இதுதான் வந்து பாலர்களை பத்தி நம்ம படிக்கக்கூடிய சில விஷயங்கள். பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் வந்து பாத்தீங்கன்னா கோபாலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மபாலர் இவருடைய மகன். இவரு வந்து மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். அவருக்கு வந்து ஆட்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவபாலர். இப்ப வந்து வரலாறு ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி செய்யும் போது இவருடைய இன்னொரு ஆட்சி செய்யும் இந்த பகுதி வந்து வங்காளம் வெங்காளம் அப்படிங்கிறது இல்லையா அந்த பகுதியில வந்து வங்காள பகுதியை வந்து ஆட்சி செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரு தர்மபாலர் தேவபாலர் இவருடைய ஆட்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வங்காள பகுதி வந்து மிக செழிப்பாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க சரியா. அதாவது வந்து மிக முக்கியமான அறிவியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்சி மஜிம்தார். ஆர்சி மஜிம்தார் அப்படிங்கக்கூடிய வரலாற்று அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தர்மபாலர் கோபாலர் இவர்களுடைய ஆட்சி காலத்துல வங்காள பகுதி வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. தன்னுடைய வரலாற்று நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. இது கூட கேள்வியா கேட்கலாம் தர்மபாலர் தேவபாலர் ஆட்சி காலமா ஒரு நிமிஷம் சொல்ற மாதிரி புக்ல இருக்கும் புக்ல பார்த்து அது தேவையில்லை. அவருடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கும் இரண்டாம் பாலம் உருவாக்க மகிபாலர் சொல்றேன். சரி அடுத்ததா பாருங்க. இப்ப நம்ம பிரதிகாரர்களை பார்த்துட்டோம் பாலர்களை பார்த்துட்டோம் ராஜபுத்திர வம்சத்துல இரண்டு பேரத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா பாருங்க அடுத்தது கேள்வி பாருங்க. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தர்மபாலர். தர்மபாலர் சரியா. சௌகான்கள் எனும் ராஜபுத்திர வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இப்ப நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய கேள்வி வந்து சௌகான்கள். ரெண்டா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பிரதிகாரர்கள் பார்த்தோம் பாலர்கள் பார்த்தோம். அடுத்ததா கேள்வி என்ன கேள்வி இருக்காங்க சௌகான்கள். ராஜபுத்திர வம்சத்துல அடுத்த வம்சம் வந்து சௌகான்கள் அப்படிங்கக்கூடிய வம்சம். சௌகான்கள் இந்த வம்சத்தை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சௌகான்கள் அப்படிங்கிற இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நாலு ஆப்ஷன் பாருங்க சிம்மராஜ் பிருத்திவிராஜ் போஜராஜ் தேவராஜ் அப்படின்னு உங்களுக்கு என்ன கிஸ் பண்ண முடியுது இதுல சிம்மராஜ் பிருத்திவிராஜ் போஜராஜ் தேவராஜ் இல்ல இது ரெண்டுமே தப்பு. நமக்கு இதுல வந்து ஆன்சர் வந்து சிம்மராஜ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது முடிக்கணும். பிருத்திவிராஜ் பத்தி பாத்துருப்போம். பிருத்திவிராஜ் சௌகான் பார்த்தோமா மறந்துருக்கீங்க. பிருத்திவிராஜ் சௌகான் இந்த சௌகான் வம்சத்துல மிக முக்கியமான அரசர் பிருத்திவிராஜ் சௌகான். ஆனா இந்த கேள்வி வந்து சௌகான் என்ற ராஜபுத்திர வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா சிம்மராஜ் தான். சிம்மராஜ் அப்படிங்கிற அந்த மன்னர் தான் வந்து இந்த சௌகான் அப்படிங்கிற
இந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சரியா? சிம்மராஜ். ஆமா, முதல் முதலாக தோற்றுவித்தவர் வந்து சிம்மராஜ். எங்க தோற்றுவிக்கிறார் அப்படின்னா ஆஜ்மீர். சிம்மராஜ் வந்து ஆஜ்மீர் அப்படிங்கிற புதிய ஒரு நகரத்தையே உருவாக்குறார். ஆஜ்மீர் சொல்றோம் இல்லையா, இந்தியாவில் ஒரு பகுதி ஆஜ்மீர். ஆஜ்மீர் அப்படிங்கிற அந்த புதிய நகரத்தையே உருவாக்குறது யாருன்னா இந்த சிம்மராஜ் அப்படிங்கிற இந்த மன்னர் தான், சவுகான் வம்சத்துல இருந்து. சரியா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதிகாரர்கள் படுத்தோம் இல்லையா, பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க சவுகான்கள். பிரதிகாரர்கள் அப்படின்னு முதல்ல படுத்தோம், அவங்களுக்கு கப்பம் கட்டி வரி கட்டி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கக்கூடிய அது புரிஞ்சுள்ள மன்னர்கள் தான் இந்த சவுகான்கள். அந்த சவுகான்கள் மிக சிறப்பான சிம்மராஜ். இவரை விட சிறப்பா அரசு அரசாட்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான். யாரு? பிருத்திவிராஜ் சவுகான். சரி, இப்ப கொஸ்டின் நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு இல்லையா, என்ன கொஸ்டின்? சவுகான் என்ன வாஜபந்து தோற்றுவித்தவர். சரி, இந்த பிருத்திவிராஜ் சவுகானை பத்தி பேசும்போது இந்த பிருத்திவிராஜ் சவுகான் தன்னுடைய வம்சாவளியில சதா சிறந்த அரசரா போனாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1191 ஆண்டு பாத்தீங்கன்னா முகமது கோரி அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது கோரி அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசர் கூட சண்டை கட்டுவார். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தரைங். அந்த போருக்கு பேர் முதலாம் தரைங். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெளிய ஊர்வலம் போகும்போது இதை பத்தி படிப்பீங்க. முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு, இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாலும் கேட்கலாம். முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1191. யார் யாரு நடைபெற்றதுன்னா, யாரு? பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது இஸ்லாமிய அரசர் வந்து முகமது கோரி. முகமது கோரி அப்படிங்கக்கூடிய மன்னர் பின்னாடி அவனை பத்தி பார்ப்போம், இதே படத்துல வரும். முகமது கோரி அப்படிங்கிற அந்த மன்னனுக்கு ரெண்டு பேருக்கு நடைபெற்ற போர் தான் வந்து முதலாம் தரையின் போர். இந்த முதலாம் தரையின் போர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிருவார். இந்த பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிக்கிறதுனால என்ன அப்படின்னா இஸ்லாமிய அரசு வந்து இந்தியாவுக்குள்ள வராம இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா 1192 1192 வருஷத்துல இரண்டாம் தரையின் போர் நடந்துச்சு. இரண்டாவது தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் இது கேட்கலாம். இரண்டாம் தரைப்போர் எப்ப நடைபெற்றது அப்படின்னு கேட்டா 1192 இதுவும் வந்து இரண்டாம் தரைப்போர் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரி ரெண்டு பேருக்கு நடக்கும். இதுல என்ன ஆகுதுன்னா முகமது கோரி ஜெயிச்சிருவார். இரண்டாவதுல வந்து யார் ஜெயிக்கிறான்னா முகமது கோரி ஜெயிச்சிருவார். இந்த முகமது கோரி இந்த இரண்டாவது தரைப்போரை ஜெயிக்கிறதுனாலதான் இந்த சவுகானுடைய அரசாங்கம் அதோட முடிய போகுது. பிருத்திவிராஜ் சவுகானுடைய அந்த சவுகான்கள் அப்படிங்கிற அரசுடைய அத்தனை இதுமே வந்து முடிவுக்கு வருது. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவுக்குள்ள குடுருவது. சரியா? இது நான் வச்சுக்கணும். முதலாம் தலைப்பு எத்தனாவது வருஷம், இரண்டாம் தலைப்பு எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வரக்கூடாது. அது வருஷத்தை நீங்க நான் வச்சுக்கீங்க, யார் யாரு நடைபெற்றது அது முக்கியம். முதலாம் தலைப்பு இரண்டாம் தலைப்பு இரண்டு எந்த இரண்டு அரசர்களுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு கேட்டா பிருத்திவிராஜ் சவுகான் மற்றும் முகமது கோரி. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. வங்க பிரிவியின் போது ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கியவர். ரக்ஷா பந்தன் என்ன? ரக்ஷா பந்தன் ராக்கி கயிறு கட்டணும் இல்லையா. இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற அந்த விழாவை வந்து முதன் முதல கொண்டாடுறது ராஜபக்சர்கள் தான். ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம், சகோதரத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விழாவாக. சரியா? ராக்கி கயிறு கட்டினா நான் உன்னாவது சகோதரனை ஏற்றுக்கிறேன், சகோதரியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜபுத்திரர்கள் தான். இந்த கட்டிக்கலாம், அந்த விழாவுக்கு தனி ஒரு நாள் தோறும் அப்ப கட்டிக்கலாம். சரியா? இந்த ராஜபுத்திரர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த விழாவை வந்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பாருங்க. வங்க பிரிவினின் போது ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கியவர். சரியா? யாருன்னு கேட்டா பகத்சிங், ரவீந்திரநாத் தாகூர், மகிபால, திலகர் அப்படின்னு நாலு ஆசன் இருக்கு. கிடையாது. யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நான் வச்சுக்க வங்க பிரிவினை சொன்னாலே பங்காளத்துல யாரு, வங்க கவிஞர் யாரு நமக்கு தெரியுங்களா? நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடுனது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மேற்கு வங்கம். அப்ப கேள்வி என்ன என்ன கேட்டிருக்காங்க? வங்க பிரிவின்னு கேட்டிருக்காங்க. அவரை தவிர மீது யாருமே வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அப்ப பார்த்த உடனே கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும். வங்க பிரிவினைங்கிறது அது வந்து ஆங்கிலேய காலத்துல நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து சுதந்திர போராட்டமா இருக்கான். சரியா? அந்த வங்க பிரிவு வந்து 1905 நடந்திருக்கும். அந்த 1905 நடக்கும் போது இவருக்கு வந்து எல்லாத்துக்குமே ரக்ஷா பந்தன் மாதிரி ராக்கி கயிறு கட்டுவார். எதுக்காக கட்டுறான்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரிவினை வாய்ந்து கொண்டு வரணும். இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா
ஈஸியா வந்து இவங்க வந்து நாம நாம சொல்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி முஸ்லீம்களுக்கு இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு சண்டையை கிளப்பி விடுவாங்க. அந்த சண்டை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகோதரத்துவம் இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு சகோதரத்துவத்தை வளர்க்கணும்னு சொல்லி கவிதா நாத்தாவு தலைமையில எல்லாருமே போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ராகி கயிறு கட்டி அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த ரக்ஷா பந்தன் வந்து எப்பொழுது கொண்டாடுறாங்கன்னா ராஜபுத்திர காலத்திலிருந்து கொண்டாடப்படுறாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ரஜினி முகமதுவின் இந்திய படையெடுப்பிற்கான காரணம் இது வந்து வங்க பிரிவினை நடைபெற்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாத்தீங்களா வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லி அது எத்தனாவது வருஷம் நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 1905. சரி, அடுத்து பாருங்க. டைம் இல்ல, முகமது ரஜினி முகமதுவின் இந்திய படையெடுப்புக்கான காரணம் ரஜினி முகமது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு அரசராக இருந்தார். அவர் இஸ்லாமிய அரசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த துருக்கி நாட்டுடைய தலைநகரம் ரஜினி இருந்தது. அங்க ஆட்சி செய்தவர் முகமது அப்படிங்கிறவர். ரெண்டு அந்த அவங்க ஊர் பேரையும் அவருடைய பேர் சேர்த்து ரஜினி முகமது அப்படிங்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல அடிக்கடி படையெடுத்து வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 17 முறை இது கூட கேட்கலாம். ரஜினி முகமது எத்தனை முறை வந்து இந்தியா மேல படையெடுத்தார்? 17 முறை வந்து இந்தியா மேல படையெடுக்கிறாரு. அங்க இருந்த எதுக்காக படையெடுக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டுப்போம். பாருங்க, சிலை வழிபாடு, சிலைகளை வந்து வழிபடுறதுக்கு, மதம் பரப்புதல், அவருடைய இஸ்லாமிய மதத்தை பரப்புறதுக்கு, செல்வங்களை சூறையாடல், இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது, போர் திறமை, அவருடைய போர் திறமை காரணம். சரியா ஆன்சர் மதம் எல்லாம் அவர் பண்ணல, சிலை பண்ணல. அவர் இந்தியா வந்து அப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வ வளம் இருந்தார். இந்தியாவில் இருக்க எல்லா செல்வங்களையும் கிடையாது. அதனால இந்தியா மேல அவர் ஆசைப்பட்டு இருக்க எத்தனை செல்வங்களையும் ஒவ்வொரு தடையும் போர் போர் செஞ்சு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒவ்வொரு நகரத்திலேயும் புள்ளையடிச்சு புள்ளையடிச்சு போவார். அப்ப ஆன்சர் என்னன்னா செல்வங்கள் சூறையாடல். இப்ப ரஜினி முகமது சொன்னா பெரிய கதையா இருக்கும், டைம் எல்லாம் பின்னாடி சொல்றேன். சரியா, அடுத்து பாருங்க. சிந்துவின் தலைநகர், சிந்து பகுதி இருந்தது, அதோட தலைநகர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கனோஜ், அரோர், தனேஸ்வர், நாகர்கோட். இல்ல, அரோர் அப்படிங்கறது சரியான விடை. சரியா, சிந்து அப்படிங்கிறது பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, பஞ்சாபுக்கு மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. அது இவங்க இஸ்லாமியர்கள் வந்து முதல் முதல்ல வந்து அந்த சிந்து பகுதியை தான் கைப்பற்றுவாங்க. இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்த சிந்துவில் இருக்கக்கூடிய அந்த அரசரை வந்து தாடி பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அரோர் அப்படிங்கிற அந்த சிந்துவனுடைய தலைநகரத்தை முதல் முதல்ல இஸ்லாமியர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உள்ள வந்து பஞ்சாப் பகுதி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வந்து கைப்பற்றிடுவாங்க. அடுத்த கேள்வி, இந்துவின் தலைநகர் வந்து அரோர். அடுத்து பாருங்க, இந்தியாவில இருந்து அரேபியருக்கு கற்றுக்கொண்ட விளையாட்டு. அரேபியர்கள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் இங்க வந்தாங்க இல்லையா, நமக்க சின்ன சின்ன இடங்களை வந்து கைப்பற்றி உள்ள வந்துடுறாங்க அரேபிய நாட்டுக்காரங்க இஸ்லாமியர்கள் எல்லாருமே. அவங்க வந்து இந்தியாவில இருந்து கற்றுக்கொண்ட விளையாட்டு எது அப்படின்னு கேக்குறோம். சதுரங்கம், கபடி, மட்டை பந்து, ஹாக்கி. மட்டை பந்துங்கிறது கிரிக்கெட். கிரிக்கெட்டே நம்ம இன்னொரு கிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம், கபடி கிடையாது. சதுரங்களுக்கு செஸ், சதுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் விளையாட்டு வந்து இந்தியாவுடைய மிக சிறப்பான ஒரு விளையாட்டு. இந்திய மக்கள் மட்டும்தான் மகன் கொடுத்தாங்க. இது வந்து அரேபியர் வந்து நம்மளை ஆட்சி செய்யறதுனால அரேபியர் கற்றுக்கிறாங்க. இந்தியா இது சதுரங்கம் மட்டும் இல்ல, 0 to 9 வரைக்கும் நம்ம என்ன இல்லையா, 1, 2, 3, 4 இந்த எண்முறையும் கூட அரேபியருக்கு நம்மளுக்கு கத்துக்கிட்டு தான் வந்து ஐரோப்பிய நாடுகள் கத்துக் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 0 to 9 வரைக்கும் எண்களையும் சதுரங்கம் அப்படிங்கிற விளையாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட ஆட்சி செஞ்சதுனால, நம்ம பகுதியில கைப்பற்றி ஆட்சி செஞ்சதுனால நம்ம இந்தியாவில இருந்து கத்துக்கிட்ட ஒரு விளையாட்டு தான் சதுரங்கம். அப்புறம் இந்த 0 to 9 எண்முறை. அடுத்தது பாருங்க, டெல்லியின் முதல் சுல்தான் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் குத்புதீன் ஐபக், ரஜினி முகமது, சபிக் டிஜின், முகமது கோரி. இல்ல, குத்புதீன் ஐபக் ஒன்று இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல கடைசியா வருவார். நான் சொன்ன கிளியர் முகமது கஜினி, முகமது கோரி இல்லாதாங்களா, அவருடைய படைத்தளபதியா இருக்கிறவர் தான். முகமது கோரிங்கிறவர் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு பின்னாடி இவருடைய இவருதான் அப்ப தளபதியா இருப்பாரு. இவருக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, அடுத்தது டெல்லிக்கு நான் தான் சுல்தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்குவார். அப்போ டெல்லியில தன்னைத்தானே முதல் சுல்தான் தாண்டா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா குத்புதீன் ஐபக். சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர், இந்தியாவுக்குள்ள வந்து முதல் முதல்ல இஸ்லாமியர்களுடைய பேரரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறோம். வெரி குட், முகமது கோரி. முகமது கோரி அப்படிங்கிற ரஜினி முகமது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொள்ளையடிக்க வருவார். சரியா, ஆனா அவருடைய தளபதியா இருந்தவர் யாருன்னா முகமது கோரி. ரஜினி முகமது இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுக்குள்ள கொள்ளையடிக்காக வர மாட்டார். இந்தியாவில தான் படகினை கொண்டு வந்து இந்தியாவையே நான் ஆட்சி செய்யணும் சொல்லி முதல் முதல் இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக வருவார். ரஜினி முகமது வந்து இந்தியாவிலிருந்து செல்வங்களை கொள்ளையடிக்க போக மட்டும் வருவார். 17 முறை வருவாரு, ஆட்சி செய்யணும்னு நினைக்க மாட்டார், எல்லாத்தையும் இங்கிருந்து கொண்டு போயிடுவாரு. இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்தியாவுக்குள்ளே வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லி முதல் முதல் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர்றாரு. சரி, அடுத்தது, இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதத்தை தோன்றுவித்தவர் யார்,
Muhammad Nabi, Muhammad Ali, Gajni Muhammad, Muhammad Mududa. Nabi kan lain, Muhammad Ali, Muhammad Nabi. Adalah desa Rusia. Islam ada mulai-mulai korup ke dia kan? Muhammad Nabi. 15 question bagaimana? Pari. Ajmer negara itu nirmai kira. Kita malso. Ajmer apalagi orang nama negara itu yang turut pakai nama Ajmer. Simaraj, very good. Awalnya. Simaraj. Ada 17 question. Balar gel pin beri ya madam. Balar gel tadi patut beriya. Berarti negara tadi patut. Balar gel tadi patut. Balar gel bende. Yenda madam bende pin beri naik. Kristo madam. Hina ya na Buddha madam. Islam Buddha madam. Mahaya. Buddha madam telah bende. Dua pilihan nama mereka berjuang. Berjuang. Hina ya na. Mahaya na. Dua pilihan itu bisa no. Hina ya na yang ada. Mahaya ya na yang ada. Bingkai guru oli baru keluar. Ini guru oli baru illah mana. Teman-teman, Raja Boj, Prithviraj Rasho, Lingaraj Koyil. Ini adalah questions. Ini pakai mana pati kita? Samaskrita Kalluri, Sant Paridai, Bhuvaneshwar, Nalanda Palgale Kalagam. Ipo ini adalah nama korupsi yang mana nama kita tahu. Dharma Balar, apa yang dia lakukan? Dharma Balar, apa yang dia lakukan? Vikramasila Nalanda adalah macam ni ya. Apa Dharma Balar orang itu terpulang itu Nalanda Palgale Kalagam. Renda apa itu mandi pati kita? Prithviraj Rasho, Rasho, apa ini nona percaya liya? Adi yang itu yang ada punya nama percaya kok. Prithviraj Rasho apa ini kita dengar na? Prithviraj Chaukhan apa ini untuk percaya liya? Awalnya pati Google parak kodi orang nol ta. Inda nol yang itu yang ada pati na San Paridai. Seria? Artha pati Lingaraj Koyil, Lingaraj Koyil Lingir kena Bhuvaneshwar apa ini anda harus lirik. Seria? Apa Raja Boj apa ini kita dengar na? Samaskrita Kalluri. Apa ini answer baru? First Dharma Balar. Adi kawan fourth answer. Nalanda Palgalikalam. But four first ever thing over the Raja Boj Abdinger the one day, Samaskir the Kaluri, first day. Apo, answer option one padi, second option the Sari. Second pa, first to answer, first to question to answer one day, four up in order, Dharma Balar one day, Nalanda Palakalam. Raja Boj on Samaskir the Kaluri. Prithviraj Rasho one day, Sant Paridai Abdinger and there, coming in rather than old. Lingaraj Koyil Abdinger the one day, Bhuvaneshwar Lenker. Say, Arthur the Barney. Raja Putri Regal Kalatil, Koyil, Katita Kalil, Serapan, Raja Putri Regal Batina, Katita Kalil, Serapan, other one day, make a Serapan a Koyil on the Katana, and the Koyil or a pair in a Kuhe Koyla, Iron Tunalema, Karakari Koyla, Dilvar Alema, Dilvar Alem, the Akamino of my last level of Matu, Dilvar Alemda, even the lady Katita Kalil, Serapan, 100. Arthur the Parnia 21 Parma 21 in the Pamadikur. Irka? Irga pa? 21 itu baru. Gajini Muhammad, Padini Ramuray, Padai itu Varla Atni, Elizi Asli. Ini kawan deh. Varla Atni Elizi Asli, nanti nama kita tahu. Gajini Muhammad itu Padini Ramuray, India malah kawan deh Padai itu ada. Negeri Rusia malah kawan deh. Orang itu baru. Apa dia kawan deh? Gajini Muhammad itu Padini Elizi Varla Atni Asli itu pair inna. Manaha, Sir Henry Elliot, Pahala, Brahma Gupta. Second, Sir Henry Elliot, tapi kita anda Varla Atni Asli itu Gajini Muhammad itu Padini nama kita lihat. Sir Henry Elliot. Abang ni ke kuriya berlalu atas ni ada macam je, gajin mukmal ke pelajar, pelajar ni yang lomuri pelajar itu ada berlalu kan? Sama ke? Tulis ter. Sir Henry Elliot. Sir. Ada tu one pernah? Siturin Rana. Malah betul betul korang ni ada. Situr Rana. Rana itu ni mana asal? Situr orang asal ni. Rana ni mana? Asal ni korang. Sama yang ni patut lihat. Indah raja putera keluarga. Mereka mukim mana nak ramai? Situr. Apa situr lah betul rasa ni untuk jaga. Ada asal ni. Malam, apa ni kita mereka mungkin mana pelbagai, anda pelbagai yang anda, kor kurinci kayu petrol, anda kayu petrol tu dia nilai bahawa orang tuh nilai perangai, apa nama per, Gudip Minar, Sharanar, Hambi, Jayastamba, Jayastamba apa ni kita dah, Raja Putri itu yang pergi mana, nilai itu tuh, yang ke pergi mana, malam apa pelbagai la, yang pergi kan, ada tu ramah mungkin mana lepas, kor tu ya, kor pergi mana, time ni lah, nanti baju saya mau pergi, pergi, kor tu kalau anda Jayabalar Ananda Balar, Rajya Balar, Bima Dewa, apa ini? Nalai berapa tu kurutukok? Indah pakai mati na, awalnya berusun kurutukok. Ayat itu, orang ayat itu, ekta ayat itu, pada neta ayat itu kurutukal. Iman kalau, yang ini pati na, Muhammad Gajini ini pati ngliya, Muhammad Gajini ini India pada itu mandang sama ngliya. Over dari pada itu baru boleh, Muhammad Gajini itu thota harasagel.
இவங்க எல்லாருமே வந்து ஜெயபாலன் அப்படிங்கிறது வந்து 1001 வருஷத்துல வந்து அந்த ஏரியா அந்த பகுதியில வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். சிந்து பகுதி கிட்ட பஞ்சாப் பகுதி கிட்ட ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து 1001 வருஷத்துல ஜெயபாலர் வந்து கஜினி பார்த்தோம் இல்லையா, கஜினி முகமது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயபாலர் தோக்குறாரு வருஷம் வந்து 1001. அதுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர்றவர் ஆனந்தபாலர், அவர் வந்து பாத்தீங்கன்னா 1008 வருஷத்துல கஜினி முகமது தோற்கடிக்கிறார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யபாலர் 1018. அதுக்கடுத்து பீமதேவர் 1097. இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆட்சி செய்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில இவர் எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு அவர் எல்லா செல்வாக்களையும் அழிக்க போறாரு. சரி, இது நேர் மேல இருக்கு, தொற்றியால நேர் மேல. ஜெயபாலர் 1001, ஆனந்தபாலர் 1008, ராஜ்யபாலர் 1017, இதெல்லாமே கிபி தான், 1118, பீமதேவர் 1024. சரி, அடுத்தது இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக தந்தவர், பௌத்த மடாலயங்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக தந்தவர், வெரி குட், தேவபாலர், கோபாலர், தர்மபாலர், தேவபாலர், முதலாம் மகிபாலர் கொடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து தேவபாலர். தேவபாலர் யாருன்னா தர்மபாலருடைய மகன். சரி, அடுத்தது சவுகான் அரசர்களும் தலை சிறந்தவர், சிம்மராஜ், தேவராஜ், போஜராஜ், பிருத்திவிராஜ், பிருத்திவிராஜ் சவுகான், அவர் தான் வந்து மிக சிறந்த அரசராக இருந்தாங்க. கஜினி எனும் சிறிய அரசு அமைந்திருந்த இடம், கஜினி கஜினி சொல்லியிருந்தோம் இல்லையா, கஜினி முகமது, கஜினி முகமது சொன்னோம். அந்த கஜினி அப்படிங்கிற அந்த அரசாங்கம் வந்து எந்த பகுதியில இருந்துச்சு, துருக்கி, பாரசீகம், ஆப்கானிஸ்தான், மங்கோலியா, இல்ல இல்ல துருக்கி, துருக்கி நாட்டுடைய அந்த தலைநகரத்தை என்ன சொல்றாங்கன்னா கஜினி அப்படின்னு சொல்றோம், துருக்கி அந்த காலகட்டத்தில், இப்ப இருக்கிற துருக்கியில, துருக்கியுடைய துருக்கியில இருந்தா ஒரு நாடு அரசு, சின்ன அரசு தான் கஜினி. சரி, பிருத்திவிராஜ் ரஷோ, இந்த நூலை எழுதியவர் யார், பிருத்திவிராஜ் ரஷோ என்ற நூலை எழுதியவர் யார், கல்கனர், விஷாகர், சந்த் பரிதை, ஜெய்சிம்மர், இல்லம்மா இது வந்து ஏற்கனவே நம்ம மேல பாருங்க, மேல பொருத்தி ஒண்ணு கொடுத்துருந்தோம் இல்லையா, பொருத்தி ஒன்று கொடுத்துருப்போம் பாருங்க, பிருத்திவிராஜ் ரஷோ பொருத்தி ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா, 19வது கொஸ்டின், சந்த் பரிதை, அவர் தான் அப்படி அவர் கவிஞர் பேர், சந்த் பரிதை அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் தான் வந்து பிருத்திவிராஜ் சௌகானுடைய வரலாற்றை வந்து எழுதும் போது பிருத்திவிராஜ் ரஷோ அப்படிங்கிறார், சரியா, அந்த நூலை எழுதினவர் வந்து சந்த் பரிதை. அடுத்த கேள்வி பாருங்க, கஜினி முகமது புனித நகரமான மதுராவை கொள்ளையெடுத்த ஆண்டு, அவர் நிறைய ஆண்டுகள் நிறைய விஷயங்கள் போனார் இல்லையா, நம்ம இந்தியாவில வந்து மிக முக்கியமான புனித நகரமா எதை சொல்றோம்னா மதுரா அப்படிங்கிறது சொல்றோம், அவர் அந்த மதுராவில வந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு போறாரு கோயில்கள் எல்லாம், அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட ஆண்டு எது, கஜினி முகமது வந்து என்னமா 1018, நம்ம என்ன அந்த காலகட்டத்தை பாருங்க, இதுக்கு முன்னாடி பாத்துருப்போம் பாருங்க, பொறுத்துகள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம், 1018 அவரு மதுரா வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாரு, 1098 நீ போக வேண்டாம், ஏன்னா அவர் 1030 இறந்துருவார், யாரு கஜினி முகமது 1030 இறந்துருவார், 1030 இந்த காலகட்டத்துல இறந்துருவாரு பாருங்க. அடுத்து வந்து திபெத்தில் பௌத்த மதத்தை சீர் செய்தவர், திபெத் அப்படிங்கிற திபெத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீனா பக்கத்துல இந்தியா சீனா கடையில இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா பௌத்த மதம் தான் இருக்கும், அங்க பௌத்த புத்த மதத்தை வந்து சீர் செய்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம், மஜீம்தார், அப்பாசித், அதிஷா, முகமது காசி, அதிஷா, அதிஷா அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்த துறவி மிக முக்கியமான ஒரு ஆளு, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா திபெத்தில இருந்து நிறைய புத்த மதங்களை சீர் செஞ்சிருக்காரு. சரி, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த பாடம் கவர் ஆயிடும். இந்த பாடத்துல நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு சில விஷயங்கள் என்ன சொல்லலாம்னா, இஸ்லாம் மதம் தோன்றிருந்தது, இஸ்லாம் மதம் பாத்தீங்கன்னா அரேபியாவில மெக்கா அப்படிங்கிற இடத்துல தான் தோன்றி இருக்கு, தோன்றிவிட்டது யாருன்னா முகமது நபி அப்படிங்கிறது தெரியும், போதுமா டைம் ஆச்சு, மீன் மிஸ்ஸிங் அடுத்து பாக்கலாம், அடுத்த கிளாஸ்லயும் இது கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்து 30 கொஸ்டின் படிச்சீங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாவே கவர் ஆயிடும், எல்லாமே ஒரு ஆர்டராக எடுத்துருக்கு, அதனால படிங்க, வீட்டில் போய் படிங்க, இந்த கொஸ்டின் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வராதவங்க யாராவது இருக்காங்களாமா?